உலக தமிழ் மக்களே, மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். அதாவது என்ன என்று சொன்னால், எல்லோரும் இந்த ஒரு கேள்வியை என்னை கேட்டு பல பேர் டெலிபோனில் இதுக்கு விடை கேட்டு என்னை தொந்தரவு செய்து கொண்டிருப்பதனால் அதுக்கு நான் வீடியோவாக போட்டு எல்லோருக்கும் அது பதிலாக இருக்க வேண்டும் என்பதில் ஒரு நல்ல நோக்கத்துடன் ஒரு அற்புதமான வீடியோவை இப்போ உங்களுக்கு நான் காண்பிக்கின்றேன். அதாவது என்ன என்று சொன்னால், இறந்தவர்களுடைய போட்டோவை எந்த பக்கமாக வைக்க வேண்டும், இதுதான் அனைவருடைய கேள்வி. அதாவது இறந்தவர்களுடைய போட்டோவை எங்கே மாட்டுவது, இந்த கேள்விக்கு பல பேர் விடை தெரியாமல் என்னிடம் போன் செய்கிறார்கள். சில பேர்கிட்ட சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தெற்கு பார்த்து வைக்கிறாங்க, வடக்கு பார்த்து வைக்கலாம் என்று பல கேள்விகள் முரண்பாடாக இருக்கிறது. கண்டிப்பாக இறந்தவர்களுடைய புகைப்படத்தை தெற்கு பார்த்து வைக்க வேண்டும், அதாவது வடக்கு சுவற்றில் தெற்கு பார்த்து மாட்ட வேண்டும். அதாவது சில பேர் என்ன பண்றாங்க, தெற்கு பார்த்து என்று சொல்லி தெற்கு சுவரில் மாற்றுகிறார்கள், அது வடக்கு பார்த்து இருக்கும், அவ்வாறு மாட்டக்கூடாது. தெற்கு புற சுவரில், அதாவது வடக்கு புற சுவரில், வடக்கு பக்கம் வீட்டுல வடக்கு எங்க இருக்குதுன்னு பார்க்கும். அப்ப அந்த வடக்கு சுவற்றின் மேல படத்தை மாட்டினீர்களானால் அது தெற்கை பார்த்து நோக்கி இருக்கும். அவ்வாறு வடக்கு சுவற்றில் தெற்கு பார்த்துதான் இறந்தவர்களுடைய போட்டோவை நாம் மாட்ட வேண்டும். அவ்வாறு மாட்டி நாம மானிசகமாக இறந்தவர்களை நாம் மனசார வேண்டுனோமானால் அவர்களுடைய ஆசீர்வாதமானது நமக்கு கிடைக்கும். அதனால வாழ்க்கையில பல வகையான முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதனை கூறிக்கொள்கிறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், முன்னோர்களுடைய போட்டோவை பூஜை ரூமில் எந்த காரணத்தை கொண்டும் வைத்து வணங்கக்கூடாது. அதாவது பூஜை ரூம்ல சாமி படங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமே தவிர, இந்த மாதிரி இறந்தவங்களுடைய போட்டோக்களை பூஜை ரூமில் எந்த இடத்திலும் வைத்து வணங்கல் கூடாது. அவ்வாறு வணங்குறீங்களானால் நெகட்டிவான வைப்ரேஷன் கிடைத்து அதனால நம்மளுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போகி மனதுல வேறு விதமான குழப்பங்களும் பிரச்சனைகளும் உருவாகும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே நீங்கள் முன்னோர்களுடைய போட்டோ இருந்தால் இருக்குது என்று சொன்னால் நீங்கள் எங்கே இருக்குது என்று பாருங்கள். அவற்றை நீங்கள் வடக்கு புற சுவற்றில் தெற்கு நோக்கி வைத்து நீங்கள் மானிசகமாக வழிபடுங்கள். தெற்கு சுவரில் வைத்து வணங்குதல் கூடாது. தெற்கு புற சுவரில் வைத்தால் அதுக்கு வடக்கு நோக்கி இருக்கும், அது எந்த விதத்திலையும் நன்மையை அளிக்காது. மேற்கொண்டு நம்ம வடக்கு நோக்கியோ கிழக்கு நோக்கியோ நம் முன்னோர்கள் படத்தை வைக்கக்கூடாது என்பதனை கூறிக்கொள்கிறேன். எனவே இந்த உடைய சின்ன டிப்ஸை நீங்கள் பின்பற்றினீர்களானால் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் கிடைக்கும் என்பதனை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வாறு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அது மட்டுமல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணாதான் இது போல போடுகின்ற வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய செல்போனில் அடிக்கடி வரும் என்பதனை மனதார கூடிக்கொண்டு விடைபெறுகிறேன். அன்பு வணக்கம்.